வேண்டாம்னு சொல்லல, வச்சுக்க வச்சுக்க. விட்டுட்டு பல்லாங்குழி ஆடுறதுக்கும் சீட்டாடுறதுக்கும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு கால கொடுமை. இந்துக்க நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்கள். நீங்க போட்ட 100 நாள் நீங்க வச்சிருக்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு ஆள் வரல, கொஞ்சம் பிஜேபி வேலைக்கு ஆள் வரல, கொஞ்சம் பிஜேபிக்காரங்க நீங்க ஏழைக்காய் உழைக்கிற ஐயா அண்ணாமலை எல்லாம் எங்க நிலத்துல வந்து கொஞ்சம் உழைங்கல. வாங்க, 1 ஏக்கரை 7 நாள் அறுத்தது எல்லாம் வரலாறுல பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு 2-3 ஏக்கரை ஒரே நாள் அறுத்து நாங்க அடிச்சோம். இன்னைக்கு 7 நாள் ஏழ்மையை ஒழிப்போம். இன்னைக்கு 7 நாள் ஏழ்மையை ஒழிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏழைகளை எல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். பல்லாங்குழி ஆடுறது, புறணி பேசுறது, இதுக்கு தண்டமா சம்பளம். இதெல்லாம் ஒரு வளர்கிற நாடு, ஒரு ஏழ்மை நாடு. 80 கோடி ஏழைகள்னு நிதியமைச்சரே பேசுறாங்க. அப்படி ஏழ்மை வறுமையில வச்சுக்கிட்டு மக்களை வச்சுக்கிட்டு உழைப்புல இருந்து வெளியேத்தி சும்மா 100 ரூபா தர்றேன் 200 ரூபா தர்றேன் என்ன என்ன அர்த்தம்? ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் எல்லாமே ஒழுங்கா தூர் வரப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய ஏழை மக்கள் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க. எது எப்படியும் உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே தான் விவசாய வேலையும் பாக்குறாங்க. அதே நேரத்தில் 100 நாள் வேலைக்கும் போறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த பெண்கள் இப்ப பேரம் பேசுறாங்க, பேரம் பேச உரிமையை பெற்றுட்டாங்க. எனக்கு 273 ரூபா 250 ரூபா அங்கே வேலை போனால் கிடைக்கும். நீ தஞ்சை மாவட்டத்தில் டெல்டாவில் ஒரு நாள் கூலி வேலை, ஒரு பெண்ணு போனால் எவ்வளோ கிடைக்கும் கூலி? 150 ரூபா 170 ரூபா 160 ரூபாய்க்கு மேலே கூலி கிடையாது. விவசாயிக்கு பிரச்சனை இருக்கான்னா இருக்கு. நெல்லுக்கு நியாயமான விலை கிடைக்கல, உரம் விலை, எரிபொருள் விலை பூரா ஏறிக்கிட்டு போகுது, கட்டுப்படி இல்லை. இந்த கோபம் இந்த விவசாய தொழிலாளி மேலே இருக்குதான்னா இருக்குது. அவங்க எங்கே கேட்கணும்னா, அதை அரசாங்கத்திட்ட என்ன சொன்னார், அவருடைய கோரிக்கை அரசுக்கு கொடுத்தது 50% உற்பத்தி செலவோட கூடுதலாக ஆகணும்னு சொன்னாரு. அப்பனா ஒரு மூட்டை, ஒரு 100 கிலோ மூட்டை நெல் 3500 ரூபாய் கொடுக்கணும்னு அவர் சொன்னார், 4000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. இப்ப என்ன கிடைச்சிட்டு இருக்கு? 200 ரூபா 2000 ரூபா கிடைச்சிட்டு இருக்கு. ஆக விவசாயிக்கு கூடுதலாக நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு விவசாய தொழிலாளி கிடைக்க வந்து கேட்கிற கூலி பெருசா தெரியாது. இப்ப அவனு பாதிப்பு எங்கன்னா, நியாயமான வந்து நெல்லுக்கு விலை கிடைக்கல. வந்து 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா வித்துக்கிட்டு இருந்த யூரியா மூட்டையும் டிஎப்பி மூட்டையும் இன்னைக்கு 2290 ரூபா 3000 ரூபா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய மாட்டில 100 நாள் வேலை திட்டமிச்சாட்டு உண்மைதான். கள நிலவரம் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க பாக்கலாம். எல்லாம் வீட்டுக்கு வெள்ள மாடிக்கிறாங்க, 100 நாள் வேலைக்கு போறாங்க, போறாங்க. முடியாதவங்க அப்புறம் என்ன செய்வாங்க? 100 நாள் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. 100 நாள் வேலை இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? நாங்களும் 100 நாள் வேலைக்கு தான் போறோம் சார். அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு. எங்க ஊர்ல தண்ணி கஷ்டம், விவசாயம் அவ்வளவு வரல. தண்ணி இல்ல, நல்ல தண்ணி இல்ல, ஒரு தண்ணியும் இல்ல, குடி தண்ணியும் இல்ல, நல்ல தண்ணி இல்ல. அதே நேரத்தில் 100 நாள் வேலை இல்லைன்னா விவசாயத்தை நம்பியே இருக்கவும் முடியாது. முதல்ல விவசாயத்தை வாழ வைக்கணும்னா 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணும். முதல்ல விவசாயத்தை வாழ வைக்கணும்னா 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கணும். எங்க அம்மா, எங்க அக்கா, நாங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறோம்னா எங்க தோட்டத்தில் வேலை செய்ய வர்றதுக்கு 500 ரூபா கொடுக்குறோம். இங்கே ஒரு 100 நாள் வேலை திட்டம் கொண்டாது. சரி, எத்தனை மரக்கன்று நட்டு நேரம், எத்தனை கோடி மரங்களை நட்டுருக்கலாம், எத்தனை ஏரியை நீங்கள் தூர்வாருக்கீங்க, குளங்களை தூர்வாருக்கீங்க, சாலையை சீரமைச்சிருக்கீங்க, குண்டு குழிமா இருந்துச்சு நாங்கள் மண்ணை போட்டு சரி பண்ணிடுவோம். ஒன்று காட்டுங்களா, ஒரு படம் எடுத்துக்கோ. ஒன்றுமே கிடையாது. கூடி உட்காந்து சீட்டு ஆடுறது, பல்லாங்குழி ஆடுறது, புறணி பேசுறது, இதுக்கு தண்டமா சம்பளம். மருகே உள்ள மகாத்மா காந்தி தேசிய கீழ் 100 நாள் வேலை வழங்கப்படுகிறது. இதில் மெயின் ரோடு பகுதியில் உள்ள 2வது வார்டு மக்களுக்கு வேலை சரியான முறையில் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விட்டுட்டு பல்லாங்குழி ஆடுறதுக்கும் சீட்டாடுறதுக்கும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு கால கொடுமை.